ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கண்ணாடி. சென்ற வீடியோவின் தொடக்கம் தான் இது. 24/7 நான் ஸ்டாப் விளாகில் தான் இந்த வீடியோ ப்ளே ஆகுது. நாங்கள் ஜலகாம்பாரிலேருந்து திருப்பத்தூர் டவுன் வந்துவிட்டு அங்கேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணினதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கோம். போயிட்டு இருந்தோம்னா அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மைல்டாக ஒரு டவுட் இருந்துச்சு. அதே மாதிரி செக் போஸ்ட்டில் நம்ம செக் பண்ணாங்க, நாங்கள் ரீசன் சொன்னோம் அப்படின்னானா சரி நீங்கள் போகலாம் சார் சொல்லி விட்டு விட்டுட்டாங்க. அதேமாரி நம்ம போயிட்டே இருக்கிறோம். இங்கேருந்து ஒரு 1.5 hour அந்த ஹில்ஸுக்கு போனால் மட்டும்தான் நம்ம சுற்றி பார்த்துட்டு திருப்பி இருட்டுறதுக்கு முன்னாடி இறங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனாலேயே மேக்ஸிமம் 40 ஒரு ஸ்பீடில் தான் போயிட்டுருக்குறேன். பின்னாடி வித்யாவோட அம்மா உட்காந்துருக்குறாங்க. ஒரு கிலோ வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு மலையில் பைக்கில் போயிட்டே இருக்கிறேன். ஆனால் 40 மலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஞ்சரான ட்ராவலு. நீங்கள் வேறு யாரும் ட்ரை பண்ண வேணாம். அண்ணா சேஃப்டி ஃபஸ்ட்டு, ஸ்பீடு நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம், அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கோம். பார்த்தோம்னா ஒரு வியூ பாயிண்ட்டு நின்று உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாங்கிறதுக்காக போயிட்டுருக்கிற சார், பாடி வந்து செம்ம டயர்டாகிடுச்சு. இதில் வந்து ஒரு 16-17 ஹேர்பின் பெண்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. தூரத்தில் ஒரு வியூ பாயிண்ட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ வியூ பாயிண்டில் போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் சொன்ன ஒரு வியூ பாயிண்ட் வந்துருச்சு. இந்த வியூ பாயிண்ட் பேர் வந்து இளங்கோ அடிகளார் அப்படின்னு சொல்லிவிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டுக்கும் தமிழ் பேர் தான் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து இந்த வியூ பாயிண்டில் உட்காந்து தான் பார்த்தீங்கன்னா வியூ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவாக இருக்குது. உண்மையிலேயே சான்ஸே இல்லை, ஒரு குட்டி சொர்க்க பூமி மாதிரியே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலையில் நடுவில் ஒரு வியூ பாயிண்ட் நின்றுக்கிட்டு இருக்கோம். பைக்கில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் எவ்வளோ தூரம் ஆகுன்னு தெரியல போகிறதுக்கு. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸ்டார்டிங் பாயிண்டில் வர முதல் வியூ பாயிண்ட் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த சைடு நிற்கிற ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி பேஸ் பண்ண ஹில்ஸு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பத்தூர் பெல்ட்டு. கொஞ்ச நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி மேல் நோக்கி போயிட்டுருக்கோம். ஏண்டா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்டா, சார் 5 கீழே இறங்கினா தான் உங்களுக்கு ரோடு தெரியும், அதனால் ரொம்ப டைம் எடுக்காதீங்க, சீக்கிரம் இறங்கிருங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு 20 போகணும், போயிட்டே இருக்கோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி திருப்பத்தூர் அந்த பெல்ட்டில் உள்ள எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே தெரியுது. இங்கே ஏகப்பட்ட இது பார்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடம் லாக்டவுனாக இருக்கிறதுனால அங்கே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு தெரியல. பார்க்கறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இருந்தாலும் ரோடு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால கொஞ்சம் பைக்கில் ஏறுறது வந்து அவ்வளவு சிரமமாக தெரியலை. ஆனால் கொடைக்கானலை கம்பேர் பண்ணும்போது இதர ஹைட்டு கொஞ்சம் மீடியமான ஹைட்டு. 1700 இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரம் தி சீ லெவல். அப்புறம் 30 km² தான் இந்த மலை அமைஞ்சிருக்கு. ஆமாம், இந்த மலை வந்து ஏலகிரி எஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம்.
கேட்டிங்கன்னா ஏலகிரி மலையை பொறுத்த வரைக்கும் நாலு மலைகள் ஃபுல்லாக சுற்றி நடுவில் தான் இந்த மலை இருந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பழக்கத்தில் தான் அந்த ஜலகாம்பாறை ஃபால்ஸை பற்றி சொல்லியிருந்தோம். அந்த ஜலகாம்பாறை ஃபால்ஸ் நண்பன்னா அட்டாறு அப்படின்னு சொல்லிவிட்டு ஊரில் வந்து சடையனூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஃபால்ஸ் பேர் தான் ஜலகாம்பாறைன்னு சொல்கிறாங்க. அதேமாரி 15 மீட்ரு உசரத்துலேருந்து அந்த ஃபால்ஸில் வந்து அங்கே உழுவுது, அந்த தண்ணி உழுவுது. இதை கூட சென்ற வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க. இது வந்து காடு வழியாக வர்றதுனால மூலிகை கலந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறாங்க இந்த ஜலகாம்பாறையில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலை டாப்புலேருந்து நிலா ஊர் அப்படிங்கிற ஒரு வழியாக நடந்து, அதாவது வாட்ரு வந்துக்கிட்டு இருக்கல அந்த வழியாக வந்தோம்னா 6 கிலோமீட்டரில் வந்து ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணலாமா. பட் அந்த ஃபால்ஸை அரசாங்கம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்னாச்சு, ஏலகிரி மலைக்கு வந்தாச்சு. ஏலகிரி மலையை பற்றி சொல்லணுண்டா கீழேந்து 15-16 கிலோமீட்டர் வருது அப்ராச்மெண்ட்டாக, அதனால் 14 பெண்டு இருக்குது. Go inside, Vidya, go inside. ஒரு வழியாக ஹேலகிரி மலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக ஒரு டீ போட்டோம். டீ போட்டதுக்கப்புறம் சுற்றி விளைச்சி பார்த்தோம்டா உண்மையிலேயே அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன் ஷாக் ஆகிட்டேன், எதுக்கு ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம ஏலகிரி மலை ஏறுறத இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் ஏலகிரி உள்ளே இருக்க அந்த அட்மாஸ்பியரு, இந்த டூரிசம் விசிட்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.